வணக்கம். இது முதுகலை ஆசிரியர்களுக்கான ஒரு செய்தி. முதுகலை தேர்விற்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு செய்தி தான் இது. இதை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இன்றைக்கி ஒரு அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து. டிஆர்பி மூலம் அதாவது 2021 2022 2023 வரைக்கும் வந்து டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட முதுகலை ஆசிரியர்களுக்கு வந்து மாற்றுப்பணி வழங்க ப்ரொசீடிங் பண்ணியிருக்காங்க. 120 டீச்சர்ஸை வந்து இதை ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அதாவது மாடல் ஸ்கூல்லையும் தகைசால் பள்ளியிலையும் பணிபுரிவதற்கான மாற்று ஏற்பாடு, இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து மாற்று ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்காங்க. உடனடியாக இவங்களை வந்து பணிவிடுப்பு செய்யுமாறும் வந்து சிஇஓஸ் மூலமாக வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அரசாணை காலியாக 2021 2022 மற்றும் 23 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் 25 மாவட்டங்களில் அரசு மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டுள்ளன. தற்போது கூடுதலாக 13 மாவட்டங்களில் மாதிரி பள்ளிகள் 2023 2024 கல்வியாண்டில் துவங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான 38 மாவட்டங்களில் மாதிரி பள்ளிகளில் பணிபுரிய இணைப்பில் காணும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை வந்து மாற்றுப் பணியில் பணிபுரிய, அதாவது இந்த மாதிரி பள்ளிகள்லேயும் அந்த தகைசால் பள்ளிகள்லேயும் பணிபுரிவதற்காக ஆணை பெற வழங்கப்பட்டுள்ளது. இந்த இணைப்பில் காணும் ஆசிரியர்களை பணியில் சேர ஏதுவாக உடன் பள்ளிப்பணியிலிருந்து பணி விடுப்பு செய்யுமாறு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கவும், அவர்கள் பணியாற்றும் பள்ளிகளில் மாணவர்களின் நலன் கருதி கற்பித்தல் பணி பாதிக்காத வகையில் உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்யுமாறும் சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸு. இந்த நியூஸை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மாற்று ஏற்பாடாக என்ன செய்வாங்கன்னு தெரியல. பிஜி டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். மாற்று ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, அது நம்ம நல்லதாகவே நினைக்கலாம். இந்த மாடல் ஸ்கூல் தகைசால் பள்ளியில் பணிபுரிவதற்கான மாற்று ஏற்பாடு, இந்த இத்தனை டீச்சர்ஸ், அதாவது 120 டீச்சர்ஸ் போட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க. இது வந்து இந்த இவர்கள் பணியாற்றிய இடத்திற்கு வந்து வேறு ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆணையும் பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது மாதிரி பள்ளிகள் தகைசால் பள்ளிகளில் வந்து என்னென்ன வசதிகள் வந்து எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் தான், அதை மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. தகைசால் பள்ளிகள் அப்படின்னாலே வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்காது, ப்ரொஜெக்டர்கள் ஸ்மார்ட் போர்டுகளில் வந்து இருக்கும், திறன் வகுப்பறைகள் நீச்சல் குளம் கூட இருக்கும். தகைசால் பள்ளிகள் மொத்தம் 26 பள்ளிகள் தொடங்குகிறாங்க. மாதிரி பள்ளிகள் வந்து 15 பள்ளிகள் ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்ல வசதி வாய்ப்பாக அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரேஞ்ச் மாதிரி பண்ணுறாங்க. அதனுடைய தகுதியின் அடிப்படையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டவையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அரசினுடைய உத்தரவு. விளையாட்டு அதாவது மாணவர்களுக்கு வந்து மாணவர்கள் திறன்களை வளர்க்கவும் விளையாட்டுத்துறை சார்ந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கும் அதிகரிப்பதற்கும் வந்து இந்த பள்ளிகள் வந்து இருக்கும். ஏற்கனவே டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் ஆரம்பித்ததை தான் வந்து நமது முதலமைச்சர் போய் பார்வையிட்டு வந்து தமிழகத்துலேயும் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த பள்ளிகள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு பண்ணியிருக்காங்க. ஆனால் மாணவர் சேர்க்கை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மாணவர் சேர்க்கை வந்து என்ட்ரன்ஸ் வச்சு, அதாவது நுழைவுத் தேர்வு வச்சு தான் எடுக்க போகிறாங்க. அவங்களுடைய கூடுதல், அதாவது கல்வி கலை கூடுதல் பாடத்தை கல்வி கலை சார்ந்த கூடுதல் பாடத்திட்டங்களை உட்கட்டமைப்பு வசதிகளோடு பாடங்கள் வைக்கப்படுகின்றன அப்படிங்கிறதும் ஒரு செய்தி. அவங்களுடைய அதே சமயத்தில் இந்த மாற்று பணிக்கு போகிறாங்க இல்லைங்களா, இந்த தகைசால் பள்ளிக்கும் மாடல் ஸ்கூலுக்கு போகிற பிஜி டீச்சர்ஸ்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பாங்க. முடிஞ்சால் வெளிநாடுகளுக்கு தலை சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கும் அழைத்து சென்று அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது. தகைசால் பள்ளிகளில் வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்காது, மாதிரி பள்ளிகளில் வந்து ஹாஸ்டல்ஸு இருக்கும். அதாவது வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்த ரெண்டு பள்ளிகள்லேயுமே வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து ஸ்மார்ட் போர்ட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி, நவீன காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி வகுப்பறைகள் மாற்றுவாங்க. இதுக்கு நுழைவுத் தேர்வு கண்டிப்பாக வைத்து அதை செலக்ட் பண்ணி தான் மாணவர்களை எடுப்பாங்க.
தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி பள்ளிகள் இனிமேல் வந்து ஆரம்பிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியையும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நியூஸ். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. படிக்கிறத மட்டும் கைவிட்டுறாதீங்க, படிங்க. நிறைய பள்ளிகள் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து தனித்தனியான, அதாவது தகைசால் பள்ளிகளும் மாடல் ஸ்கூல் வந்து மாதிரி பள்ளிகள், அதாவது மாதிரி பள்ளிகள் இதெல்லாமே வந்து ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக நினச்சி தான் நம்ம படிக்கணும். இந்த செய்தி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.